ஒரு விஷயத்துல யாராவது ஒருத்தர் ரொம்ப பிடிவாதமா இருந்து இல்ல அது மேல ரொம்ப ஆர்வமா இருந்தா அதுல உடம்பு பிடியா இருக்கான் அவன் அப்படின்னு சொல்லுவாங்க. உடம்பு அந்த அளவுக்கு தன்னுடைய பிடிய விட்டு கொடுக்காம ஸ்ட்ராங்கா பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத பார்த்துதான் இந்த ஓமையை சொல்லக்கூடிய பழக்கம்ங்கிறது வந்திருக்கும். ஆனா இந்த ஓமை புழக்கத்துக்கு வர்றதுக்கு என்ன காரணம்? உடம்பை பயன்படுத்தி தமிழர்கள் பெரிய பெரிய மதில்களை எல்லாம் ஏறினாங்க அப்படின்னு சொல்லுவாங்களே, அதெல்லாம் உண்மையா? தமிழர்களுடைய வாழ்வியல்ல உடம்பு எந்த அளவுக்கு கலந்திருக்கு? இது எல்லாத்தையும் உடம்போட எக்ஸ்ட்ரா ஃபேக்ட்ஸோட சேர்த்து பார்த்துடலாம் வாங்க. உடம்பு ஒரு பள்ளி இனத்தை சேர்ந்த பேரினம். அதாவது நம்ம வீட்டில் பார்க்குறோம்ல பள்ளி, இந்த பள்ளியுடைய தூரத்து சொந்தக்காரங்க தான் உடம்பு. சொல்லப்போனால் உலகத்திலேயே பெரிய சைஸ் பள்ளியான கொமோடோ டிராகன் கூட இந்த உடம்புக்கு கீழே தான் வருது. அதாவது இந்த உடம்பு குடும்பத்தில் 80 வகையான ஸ்பீசிஸ் இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த கொமோடோ டிராகன். இந்த கொமோடோ டிராகன் எந்த அளவுக்கு பெரிய சைஸாக இருக்கும் தெரியுமா? 10 நீளம் வரைக்கும் இது வளருமா, 170 வரைக்கும் இது இருக்குமா? அதே மாதிரி இருக்கிறதுல சின்ன சைஸ் உடம்பு எவ்வளவு நீளத்துக்கு தெரியுமா இருக்கும்? 20 நீளத்துக்கு இருக்குமா? என்ன அது பாதிதான் கொண்டு வந்திருக்கிற, பாக்கி 3 எங்க இவ்வளவுதான் கிடைச்சது? இவ்வளவு வகையான உடம்புகள் ஆப்பிரிக்கால இருந்து ஆசியாவை கடந்து ஆஸ்திரேலியா வரைக்கும் பறந்து விரிஞ்சிருக்கு. இதனாலேயே இந்த உடம்பு இனம்ங்கிறது எந்த இடத்துல முதன் முதல்ல உருவாகி இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக நம்மளால சொல்லவே முடியல. ஒரு சில பேர் ஆஸ்திரேலியாங்கிறாங்க, ஒரு சில பேர் ஆசியாங்கிறாங்க, ஒரு சில பேர் ஆப்பிரிக்காங்கிறாங்க. இப்படி ஏகப்பட்ட கன்ஃபியூஷனோட தான் உடம்புடைய எஸ்டிடிங்கிறதே இருக்குது. கொமோடோ டிராகன் தான் இருக்கிறதுலையே பெரிய உடம்பு, கிட்டத்தட்ட 10 நீளத்துக்கு வரைக்கும் அது வளரும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. அதே சமயத்தில் 23 நீளத்துக்கு வளரக்கூடிய மெகலானியா அப்படிங்கிற உடம்பு இனம்ங்கிறது பிளஸ்டோசோன் காலத்தில் ஆஸ்திரேலியாவில் வாழ்ந்திருக்கு. அதோடைய படிமங்களை அகழ்வாராய்ச்சியில் ஆராய்ச்சியாளர்கள் கண்டெடுத்திருக்காங்க. ஆனால் முழுமையாக அதோடைய ஷேப்புங்கிறது இன்னும் கிடைக்கல. இது அடிப்படையாக வச்சு ஆஸ்திரேலியாவில் தான் முதல் முதல்ல உடம்பு இனம்ங்கிறது தோன்றியிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற கருத்தை கூட முன்வைக்கிறாங்க. இருக்கிறதுலே பெரிய சைஸ் உடம்புங்கிறது கொமோடோ டிராகன்னா, அதுக்கு அடுத்த சைஸில் இருக்கிறது நீர் உடம்பு. பேரே வித்தியாசமாக இருக்கா, வாட்டர் மானிட்டர் அப்படின்னு இதை இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இது அதிகமாக நீர்நிலைகள் இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கும். அதுலேயும் குறிப்பாக ஆசிய நாடுகளில் தான் இது அதிகமாக தென்படுது. எங்கள் பரம்பரையாக அப்படித்தான், ஏதாவது டென்ஷன் ஆனால் தண்ணிக்குள்ள போயிடுவோம், டென்ஷன் குறைஞ்ச உடனே தண்ணியிலேருந்து வெளியே வந்துடுவோம். ஆசிய நாடுகளில் ஒரு நாடான இந்தியாவிலையும் இந்த நீர் உடம்புகள் அதிகமாக தென்படுது. ஆனால் இந்த நீர் உடம்புகள் தான் இந்தியாவுடைய அடையாளமாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. இந்தியாவுக்கு அடையாளமாக இந்திய உடம்பு அப்படின்னு ஒரு இனம் இருக்குது. இந்த உடம்பு இனங்கிறது இந்தியா மட்டும் இல்லாமல் அதிகமாக பங்களாதேஷ்லையும் தென்படுது. அதனாலேயே இதோடைய சயின்டிஃபிக் நேம் என்னன்னா வார்னஸ் பங்களானேசிஸ். உடம்பு இனம் ஒரு அணைத்துண்ணி. அதாவது முட்டையிலிருந்து பறக்கிறது தவழ்கிறதுன்னு எல்லாத்தையும் ஒரு புடி பிடிப்பார் உடம்பு. அதே சமயம் காய்கறிகளை மட்டும் சாப்பிடக்கூடிய உடம்பு இனம் கூட இருக்கு. நான் கொஞ்சம் ஆச்சாரம் தேடி போய் திங்கிறத விட காத்திருந்து வேட்டையாடி சாப்பிட்றது தான் உடம்புக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் இந்த கொமோடோ டிராகன் இருக்குது பாருங்கள். இந்த கொமோடோ டிராகன் பெரிய சைஸ் எருமை மானெல்லாம் கூட காத்திருந்து வேட்டையாடி ருசியாக சாப்பிடுமா. அதோட கொமோடோ டிராகனுடைய வேட்டை பசி நிற்கலாங்க. மற்ற ஐட்டங்களை சாப்பிட்றத விட ஏன் நம்ம ஐட்டத்தையே சாப்பிடக்கூடாது அப்படின்னு தன்னுடைய சொந்த இனத்தில் இருக்கக்கூடிய சிறிய சைஸ் உடம்புகளை வேட்டையாடி சாப்பிடுமா கொமோடோ டிராகன். இப்படி வேட்டையாடி சாப்பிட்றதுக்கு உடம்புகளுக்கு அதோடைய நகங்களும் பற்களும் ரொம்பவே துணையாக இருக்குது. அது மட்டும் இல்லை, ஒரு சில வகையான உடம்புகளுக்கு இப்படி வேட்டையாடுறதுக்கு உதவியாக விஷத்தன்மையும் இருக்குது. ஆமாம், ஒரு சில வகையான உடம்புகளுக்கு பாம்பு மாதிரி விஷம் கக்கக்கூடிய திறன்கிறது இருக்குது. சொல்லப்போனால் உடம்பு பள்ளி இனம் அப்படின்னு சொன்னாலும் அதை கால்கள் உள்ள ஒரு பாம்பு இனம் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். அந்த அளவுக்கு பாம்பின் தன்மைங்கிறது உடம்புக்கிட்ட அதிகமாகவே தென்படுது. குறிப்பாக சொல்லணும்னா உடம்புடைய வாலை சொல்லணும். அதோடைய மொத்த உடல் நீளத்தில் பெரும் பகுதிங்கிறது அதோடைய வாலுக்கு தான் இருக்குது. அந்த வாலு தான் உடம்புடைய பலமே. எவ்வளவு பெரிய உயிரினமாக இருந்தாலும் நின்று தைரியமாக தன்னுடைய வாலை வச்சு சண்டை போடும் உடம்பு. அதுக்கு சிம்பிளாக ஒரு உதாரணம் சொல்லணும்னா, சிறுத்தை குட்டி ஒன்றோட சண்டை போட்ட ஒரு உடம்போட வீடியோங்கிறது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வைரல் ஆச்சு. ஆனால் கடைசியில் என்ன ஆச்சுன்னா, வாழை வச்சு அவ்வளோ நேரம் கம்ப சுற்றின உடம்பை டைம் பார்த்து லபக்குன்னு கவிட்டு போயிடுச்சு அந்த சிறுத்தை. உடம்பிச்சி
அதே மாதிரி உடும்புகளுக்கு பாம்புகளுக்கு இருக்கிற மாதிரியே நாக்குகள் இருக்கு. ரெண்டா பிரிஞ்சிருக்கும் அந்த நாக்குகள். அந்த நாக்கை பாம்புகள் மாதிரியே வெளியில அடிக்கடி நீட்டி தன்னுடைய சுற்றுப்புறத்துல இருக்கக்கூடிய சூழலை நல்லாவே உணர்ந்துக்கும் உடும்புகள். அதாவது நம்ம பாம்புகளுடைய எபிசோட்ல பார்த்தோம்ல, பாம்புகள் நாக்கை வெளியில நீட்டி சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய வாசனையை நல்லா உணர்ந்து ஏதாவது ஆபத்து வருதா இல்லை பக்கத்தில் ஏதாவது உயிரினம் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கும் அப்படின்னு. அதே மாதிரி தான் தன்னோட நாக்கையும் உடும்புகள் பயன்படுத்துது. இப்படி நாக்கை பயன்படுத்தி பக்கத்தில் ஏதாவது ஒரு ஆபத்து இருக்குது அப்படிங்கிறத உடும்பு உணர்ந்துருச்சுன்னா உடனே அட்டென்ஷனில் நிற்குமா, எங்கடா அந்த ஆபத்து என்னடா இருக்குது அப்படின்னு கவனிக்க ஆரம்பிச்சிருமா. இப்படி அட்டென்ஷனில் அது எந்திரிச்சு நிற்கக்கூடிய அந்த தன்மையை பார்த்து தான் அதுக்கு மானிட்டர் அப்படிங்கிற பேரு இங்கிலீஷ்ல வந்துச்சு. இந்த ஆரம்ப விளையாட்டா இருந்தாலும் எனி டைம் அலர்ட்டா இருப்பான்டா. இந்த மானிட்டர்னா இந்த கம்ப்யூட்டர் மானிட்டரோ இல்லை இந்த மானிட்டரோலாம் நினைச்சிடாதீங்க. அதாவது மானிட்டர் அப்படிங்கிற சொல்லுக்கு கண்காணிக்கக்கூடியவர் அப்படிங்கிற அர்த்தமும் இருக்கு. அப்படி பின்னங்கால பின்னுக்கு தள்ளி முன்னங்கால மேலே எழுப்பி என்னடா ஆபத்து இருக்கு அப்படின்னு கவனிக்கக்கூடிய உடும்பை பார்த்து அதுக்கு மானிட்டர் அப்படிங்கிற பேரை வச்சிருக்காங்க. உடும்பு இனத்துடைய சயின்டிஃபிக்கல் நேமுங்கிறது வேர்னஸ். இந்த வேர்னஸ் அடிப்படையாக வச்சு தான் உடும்பு இனத்துடைய மற்ற ஸ்பீசிஸுடைய பேர்கள்லாம் ஆரம்பிக்கும். இந்த வேர்னஸ் அப்படிங்கிற பேர் எதுலேருந்து வந்திருக்குன்னா அரபி மொழியில் இருக்கக்கூடிய ஒரு சொல்லிலிருந்து வந்துச்சு. அரபி மொழியில் இருக்கக்கூடிய வாரல் வாரர் அப்படிங்கிற சொல்லுக்கு ராட்சச பள்ளி அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது. அந்த வார்த்தையிலேருந்து தான் இந்த வேர்னஸ் அப்படிங்கிற சயின்டிஃபிக்கல் நேமுங்கிறது மறைவு வந்திருக்கு. தமிழில் உடும்பு அப்படிங்கிற பேர் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் உடும்புக்கு இருக்கக்கூடிய இன்னொரு பேருங்கிறது நெடுவாளி அப்படிங்கிற பேர். ரொம்ப நீளமான வாள் அதுக்கு இருக்குது அப்படிங்கிறத குறிக்கிற விதமாக அதுக்கு இந்த பேருங்கிறது வைக்கப்பட்டிருக்கு. எவ்வளோ சூப்பராக கரெக்டாக வச்சுருக்காங்க பாருங்கள். நெடுவாளி அடியே நெடுவாளி. இப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய உயிரினங்கள்லாம் எடுத்து அவங்களுக்குள்ள சாப்பிட்ற காம்படிஷன் வச்சோம்னா அதில் முதல் இடத்துல உடும்பு தான் வருவார். ஒரு நிமிஷத்தில் 249 கிலோ உணவை அப்படியே லபக்கு லபக்குன்னு சாப்பிட்ருமா உடும்பு. இப்படி சாப்பிட்றதுக்கு வசதியாகவே அதோடைய தொண்டை அமைப்பும் அதோடைய இறப்பை அமைப்புங்கிறது உடும்புக்கு இருக்குது. அப்படியே ஸ்விம்மிங் காம்படிஷன் வச்சாலும் அதுலேயும் உடும்பு அடிச்சிக்கவே முடியாது. தன்னுடைய நீளமான வாளை துடுப்பு மாதிரி பயன்படுத்தி ரொம்ப வேகமாக உடும்புகளால் நீந்த முடியும். போன வாரம் தான் நீச்சல் போட்டியில் சிலோர் போய் திருக்கோணமலையை டச் பண்ணிட்டு வந்தேன். ஐயோ அப்பா. அதே மாதிரி ரன்னிங் ரேஸ்லையும் பயங்கரமான டஃப்பை தரும் உடும்பு. உடும்பால் ரொம்ப வேகமாக நிலத்தில் ஓட முடியும். கொமோடோ டிராகன் கிட்டத்தட்ட மணிக்கு 12 கிலோமீட்டர் வேகத்துக்கு ஓடக்கூடிய திறன் படைச்சதான். ஓட்ட பந்தயத்தில் பிடி உஷாவையே தோக்கடிச்சிட்டீங்களா? பொதுவாக உடும்புகள் தனியாக தான் வேட்டையாடும். ஆனால் ஒரு சில உடும்பு இனங்கள் கூட்டமாக ஒரு குழுவாக செயல்பட்டு வேட்டையாடக்கூடிய தன்மை படைச்சது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா நைல் மானிட்டர் லிசார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு உடும்பு இனம் முதலைகளுடைய முட்டைகளை சாப்பிட்றத ரொம்பவே விரும்புமா. அப்படி முதலைகளோட முட்டைகளை சாப்பிட்றதுக்காகவே ஒரு குழுவாக செயல்படுமா. ஒரு உடும்பு முதலையோடைய கவனத்தை திசை திருப்பும் போது மற்ற உடும்புகள் அதோடைய முட்டையை எடுத்துட்டு போய் வேட்டையாடி சாப்பிடுமா. இது என் முட்டையா? இது ஓ முட்டையா? என் முட்டை தான். அதே மாதிரி உடும்புகள் ரொம்பவே புத்திசாலியான ஒரு உயிரினமாக இருக்குது. கிட்டத்தட்ட 6 எண்கள் வரைக்கும் அதால் கணக்கு பண்ண முடியும். அதோட தன்னுடைய சூழலை நல்லா அதால் புரிஞ்சுக்க முடியும். ஆராய்ச்சியாளர்கள் உடும்பு இனம் வானத்தில் பறக்கக்கூடிய ஏரோப்ளேனை கூட நல்லா கவனித்து பார்க்குது. அது ஏரோப்ளேன் தான் அப்படிங்கிறத அதால் புரிஞ்சிக்க முடியுது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. உடும்பு இனத்துடைய அந்த புத்தி கூர்மையும் அதோடைய உடல் அமைப்பையும் உடல் மொழியையும் பார்த்து டைனோசர் இப்படி தான் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு யோசித்து ஜுராசிக் பார்க் படத்தில் டீரெக்ஸுடைய பல அனிமேஷன்களுக்கு இந்த உடும்பை தான் பயன்படுத்தியிருக்காங்க. பொதுவா உடும்புகள் கூட்டமா வாழக்கூடிய தன்மை படைச்சது. ஆனா அதே சமயத்துல தண்ணீர் ரொம்ப கம்மியா இருக்கக்கூடிய இடங்கள்ல அந்த கூட்டத்துடைய எண்ணிக்கைங்கிறது கொஞ்சம் குறைவா இருக்கும். ஒரு 10-15 எண்ணிக்கையில தான் அதோடைய கூட்டம் வாய்ப்புங்கிறது இருக்கும். இப்படி கூட்டமா வாழக்கூடிய உடும்புகளுடைய எல்லைகள் அப்படிங்கிறது ரொம்பவே பெருசு. மிகப்பெரிய எல்லையை தான் தன்னுடைய வாழ்விடமா உடும்புகள் அமைச்சுக்கும். அந்த எல்லைகளுடைய மிகப்பெரிய தூரத்தை ஆண் உடும்புகள் தான் அடிக்கடி கடந்து போய் எல்லையை பாதுகாப்பு செய்யுமா. பெண் உடும்புகள் ரொம்ப தூரத்துக்கு பயணிக்காது, ஒரு குறிப்பிட்ட எல்லைகளுக்குள்ள தான் அது வாழுமா. உடும்புகள் முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கக்கூடிய ஒரு உயிரினம். ஒரே சமயத்தில் 7-37 முட்டைகள் வரைக்கும் அது இடும். அதிலிருந்து அதுக்கப்புறமா குஞ்சுகள் பொறிஞ்சு வந்து பெரிய உடும்புகளாக வளரும். இப்படி வளரக்கூடிய உடும்புகளுடைய வாழ்நாளுங்கிறது 15-20 ஆண்டுகள் வரைக்கும் இருக்கும். அதுலேயும் கேப்டிவிட்டியில் வளரக்கூடிய உடும்புகளுடைய வாழ்க்கை காலங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும். 30 வருடங்கள் வாழ்ந்த உடும்புகள்லாம் கூட இருக்குது. உடும்பை பார்க்கும்போது அது டிராகன் மாதிரி இருக்குது. அதை அடிப்படையாக வச்சு தான் டிராகன்கிற கான்செப்டே சீனாவில் உருவாகிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஆக்சுவலாக பார்க்கறதுக்கு அப்படியே ரியல் டிராகன் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு உடும்பினம் கூட இருக்குது. அதோட பேர் போர்னியோ. இந்த போர்னியோங்கிறது பார்க்கறதுக்கு அப்படியே டிராகன் மாதிரியே இருக்கிறதுனால இதை கடத்திட்டு கள்ள சந்தையில் விற்கிறதுங்கிறது அதிகமாக இருக்குது. உலகத்தில் இருக்கக்கூடிய 80 வகையான உடும்பு இனங்களில் பல இனங்களை பெட்ஸாக வளர்க்கக்கூடிய பழக்கங்கிறது உலகம் முழுக்க பழக்கத்தில் இருக்குது. ஆனால் இப்படி பெட்ஸாக உடும்புகளை வளர்க்குறதுக்கு ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. அதுக்கான சரியான இடம் இருக்கணும், ரொம்ப விஸ்தாரமான இடம் இருக்கணும், அதுக்கான சரியான உணவு வகைகள் அப்படிங்கிறது கைவசம் இருக்கணும், அதோட 15 வருஷத்துக்கு அந்த உடும்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கான தெம்பு இருக்கணும், காசு இருக்கணும். உடும்பு பயமே அறியாத ஒரு உயிரினம். மனிதர்களை கண்டால் அது கொஞ்சம் கூட அஞ்சாதான், திரும்ப பார்த்துட்டு யாராடி அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குமா. அப்படி பார்க்குற சமயத்தில் அது மேலே துண்டை வீசினாங்கன்னா அந்த துணிக்குள்ளேயே உடும்பு சிக்கிக்கிட்டு கையில் சிக்கிருமா. நான் என்னமோ உனக்கு பெரிய ரவுடியில் தான் நினச்சேன், ஒரே அடியில் பொசுக்குன்னு போயிட்டா. உடும்பை இப்படி பிடிச்சு வேட்டையாடி சாப்பிடக்கூடிய பழக்கம்ங்கிறது பண்டைய தமிழர்கள் காலத்தில் இருந்தே தமிழர்கள் மத்தியில் இருந்திருக்கு. தமிழர்கள் உடும்பை ரொம்ப விரும்பி வேட்டையாடி சாப்பிடக்கூடிய பழக்கத்தில் இருந்தவங்க. ஆனால் உடும்பு இப்படி வேட்டையாடும் போது ரொம்ப கவனமாக இருக்கணுமா, கவனம் கொஞ்சம் சிதறினாலும் உடும்பு வேட்டையாட வர்றவங்களையே ரொம்ப இறுக பிடிச்சு ரத்தத்தை உறிஞ்சு குடிக்க ஆரம்பிச்சிருமா. இதை பார்த்து தான் உடும்பு பிடி அப்படிங்கிற வார்த்தையே வந்திருக்கு. இன்னைக்கு குத்து சண்டை களரி மாதிரியான தற்காப்பு கலைகளில் உடும்பு பிடி அப்படிங்கிற நிலைங்கிறது இருக்குது. இதுவும் உடும்புடைய இந்த குணத்தை அடிப்படையாக வச்சு தான் உருவாகியிருக்க வாய்ப்பு இருக்குது. இதை பார்த்து தான் உடும்பு பிடி அப்படிங்கிற சொல்லாடல் அப்படிங்கிறது வந்திருக்கு. உடனே ஒரு சில பேர் பொங்கியிருப்பீங்க, உடும்பு பிடிங்கிறது அது மட்டும் கிடையாது, உடும்பில் கயிறை கட்டி பெரிய பெரிய சுவர் மேலே தூக்கி வீசி அந்த கயிறை பயன்படுத்தி மனிதர்கள் ஏறியிருக்காங்க, குறிப்பாக தமிழர்கள் இந்த பழக்கத்தில் இருந்தாங்க, அதனால தான் அதுக்கு உடும்பு பிடி அப்படிங்கிற வார்த்தை கூட வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கான போதிய தரவுகள் அப்படிங்கிறது இல்லை. உடும்பால் ஒரு மனிதனுடைய எடையை ஒட்டுமொத்தமாக தாங்க முடியுமா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். ஆனால் அதே சமயம் உடும்பு பிடிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கானது தான். ஒரு வீடியோங்கிறது சோஷியல் மீடியாவில் ரொம்ப அதிகமாக புழக்கத்தில் இருந்துச்சு, விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டுச்சு. என்னென்னா ஒரு மரத்தில் ஒரு உடும்பு இருந்துச்சு, அதோடைய வாழை பிடிச்சி ரெண்டு நாய்கள் வந்து இழுக்க ஆரம்பிக்கும். ஆனால் அப்போவும் தன்னுடைய பிடியை விட்டு கீழே விழாம ரொம்ப இறுக பிடிச்சுக்கிட்டு இருக்கும் அந்த உடும்பு. அதை பார்க்கும்போது உடும்புடைய பிடிங்கிறது ரொம்ப பலமா இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சாலும் மனிதர்களுடைய எடையை தாங்குற அளவுக்கு உடும்புகள் தன்னுடைய பிடியை விடாமல் இருந்திருக்குமா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். ஏன்னா மனிதர்களுடைய எடையினாலேயே உடும்பு கீழே விழுந்து மனிதர்களும் கீழே விழுந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள்ங்கிறது அதிகம். ஒருவேளை குறைவான உயரத்துக்கு மனிதர்கள் உடும்புகளை பயன்படுத்திருக்கலாம். ஏன்னா அந்த காலத்தில் ரொம்ப பெரிய உயரத்துக்கெலாம் பில்டிங்லாம் இருந்திருக்காது, அதனால் அந்த உயரத்துக்கு உடும்புகளை பயன்படுத்தி தமிழர்கள் வந்து ஏறி இருக்கலாம். தமிழர்கள் மட்டும் இதை பயன்படுத்தலை, சத்ரபதி சிவாஜி கூட தன்னுடைய படையில் உடும்புகளை இப்படி பெரிய பெரிய கோட்டைகளில் ஏறுறதுக்கு பயன்படுத்தினார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கும் போதிய தரவுகள் அப்படிங்கிறது இல்லை. அதனால் உடும்பு பிடிங்கிறத பெரிய பெரிய உயரத்துக்கு போகிறதுக்காக உடும்பில் கயிறை கட்டி மனிதர்கள் ஏறினாங்க அப்படிங்கிறத நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் அதே சமயம் தன்னை வேட்டையாட வர்றவங்களை இறுக பிடிச்சு கடித்து கொதறி ரத்தத்தை குடித்த உடும்புடைய அந்த உடும்பு பிடிங்கிறது தான் அந்த வார்த்தைக்கு சரியாக பொருந்தும். இப்படி உடும்பை வேட்டையாடி சாப்பிட்றது பாலை நிலத்து மக்களுடைய முக்கிய உணவாகவே இருந்திருக்கு. ஒரு உடும்பை சாப்பிட்டாங்கன்னா மறுநாள் வரைக்கும் சாப்பிடாமல் இருக்கிற அளவுக்கு அதில் சத்துங்கிறது நிறைஞ்சிருந்திருக்கு. இன்றைக்கும் உடம்பு கறிங்கிறது புழக்கத்தில் இருக்குது, ஆனால் இங்கே இல்லை. இங்கே நீங்கள் உடம்பு கறியை சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடம்பு புண்ணாயிரும், வனத்துறை வந்து அவ்வளோ வச்சு செஞ்சுருவாங்க. ஆனால் உடம்பு கறி எங்கே ஃபேமஸாக இருக்குன்னா மலேசியாவில் ஃபேமஸாக இருக்குது. அதுலேயும் மலேசியாவில் உடம்பு சட்டி கறிங்கிறது ரொம்ப ஃபேமஸான ஒரு டிஷ்ஷாக இருக்கான், முடிஞ்சால் போய் ட்ரை பண்ணேன். உடும்பு கறியில் நிறைய மருத்துவ குணங்கள் கூட இருக்குது. நாள்பட்ட உடல் வழியெல்லாம் உடும்பு கறிங்கிறது தீர்த்துரும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க, அப்படி ஒரு நம்பிக்கை கூட இருக்குது. அதனால தான் ராஜ்குமாரை கடத்தினப்போ வீரப்பன் அவருக்கு உடும்பு கறியை தான் கொடுத்தானா, அதை சாப்பிட்டு அவருக்கு கால் வழியெல்லாம் சரியாச்சு அப்படின்னு அவரே பேட்டிலாம் கூட கொடுத்தாரு. இப்படி மருத்துவ குணம் இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கைக்காகவும் உடும்பு கறியுடைய டேஸ்ட்டுக்காகவும் அதோடைய தோலுக்காகவும் கள்ளத்தனமாக உடும்புகள் அதிகமான அளவுக்கு வேட்டையாடப்படுது. இப்படி வேட்டையாடப்படுறதே சோகமான விஷயம்னா இதை விட இன்னொரு மோசமான காரணத்துக்காக வேட்டையாடப்படுது உடும்புகள் அப்படிங்கிறது அதை விட சோகமான விஷயம். என்னென்னா ஹத்தா ஜோடி அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட மரத்துடைய வேர்பகுதி. இந்த வேர்பகுதியில் ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படிங்கிறதுக்காக இந்த ஹத்தா ஜோடியை அதிகமான அளவுக்கு கள்ள சந்தையில் ஏற்றுமதி பண்ணுவாங்க. ஆனால் இந்த ஹத்தா ஜோடிங்கிறது பார்க்குறதுக்கு உடும்புடைய ப்ரைவேட் பார்ட் மாதிரி இருக்குமா, அதனால் உடும்பை வேட்டையாடி அதோடைய ப்ரைவேட் பார்ட்டை காய வச்சு இதுதான் ஹத்தா ஜோடி வேறுன்னு சொல்லி வித்துக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ கேவலமான பிறவிங்க இல்லை நம்ம.
உடும்பு கரிமலை இவ்வளவு மோகம் இருந்தாலும் உடும்பை கெட்ட சகுனமாக பார்க்கக்கூடிய பழக்கங்கிறது பரவலாக இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, 1888 வருஷம் அப்போது ஹைதராபாத்தில் கட்டப்பட்ட ஒரு புதிய அரண்மனையை பார்க்கறதுக்காக அப்போது ஹைதராபாத்துடைய நிஜாமாக இருந்த மெஹபூப் அலி பாஷா அப்படிங்கிறவர் அந்த அரண்மனைக்கு போயிட்டு இருந்தார். அந்த சமயத்தில் அவர் அந்த அரண்மனைக்கு போகக்கூடாதுன்னு நினச்ச அவருடைய எதிர்ப்பாளர்கள் அவருக்கு முன்னாடி ரெண்டு உடும்பை ஓட விட்டாங்க. அதை பார்த்துட்டு இந்த அரண்மனை இழுத்து மூடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் நிஜாம். அதுக்கப்புறமா அந்த அரண்மனையில் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய தெலுங்கானாவுடைய தலைமைச் செயலகம் அப்படிங்கிறது செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அந்த தலைமைச் செயலகம்ங்கிறது வாஸ்துப்படி சரியில்லை, அதனால தான் அந்த அரண்மனையை கட்டின நிஜாமாலேயே அதுக்கு வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரசவம் மொத்தமாக இடிச்சிட்டு சரியானபடி ஒரு தலைமைச் செயலகத்தை கட்டணும் அப்படின்னு சொல்லி தெலுங்கானாவுடைய சிஎம் சந்திரசேகர ராவ் சொல்லியிருக்கார். இப்படி உடும்போட ஃபேக்ட்ஸை அடுக்கிக்கிட்டே போகலாம். ஆனால் உடும்புக்கிட்டேருந்து நாம் கற்றுக்கக்கூடிய விஷயங்கிறது ரெண்டு இருக்குது. ஒன்று, எதை பற்றியும் பயப்படாமல் தைரியமாக தன்னம்பிக்கையோடு இருக்கணும். அடுத்தது, நாம் பிடிச்ச புடி மேலே உறுதியாக இருந்தோம்னா அதில் நம்ம ஜெயிக்க முடியும். சரி, ஓகே பிகபாஸ், நீங்களும் உங்களுடைய கனவு மேலே உடும்பு பிடியோடு இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய யூடியூப் பக்கத்துக்கு புதுசாக வந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அமைக்கிடுங்க, அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஃபேஸ்புக்கில் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிடுங்க. அடுத்து என்ன வீடியோன்னு கேட்குறீங்களா? காமிக் உலகத்தில் கோள வச்சுட்டு ஆனால் இன்றைக்கி சினிமா உலகத்தில் தொடர்ச்சியாக தோல்விகளை சந்திச்சுக்கிட்டே இருந்தாலும் விடாமல் உடும்பு பிடியாக நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன்னு தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கிற ஒரு நிறுவனத்தை பற்றி அடுத்த வீடியோவில் பார்த்துருவோம். ஓகே.